இவர் பேர் வந்து பார்த்திபன். நமது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காராம். எனக்கு இவரை நான் முன்னப்பின்ன பார்த்தது இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அவர் என்ன விஷயம்னா, அவருடைய 14 வயது மகள் வந்து திடீர்னு கேன்சரில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, புற்றுநோய் பிரச்சனை. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி விஷால் அண்ணன் கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு 40,000 ரூபா கொடுத்தாங்க. 40,000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முந்தநேத்து எனக்கு இந்த தகவல் வந்தது. நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், வரசர பக்கத்தில் என் படம் போயிட்டு இருந்தது. டைரக்டர்கிட்ட சார் ஒரு நிமிஷம் ஷூட்டிங் இருப்பேன் சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்தேன். உடனடியாக தெரிந்த ஒரு சில நண்பர்கள்ட்ட பேசினேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் கரெக்டாக வந்தது. அப்போ வந்து கோபி அண்ணனும் ராகுலும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, கூப்பிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்கேன், விவசாயிகளுக்கு எதாவது பண்ணலாமான்னு. அப்போ தான் ஐயா கண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு, சாப்பிட்றது இது இல்லை அப்படி யோசிச்சுள்ள டைட்டில் இவர் வந்து கால் பண்ணுங்க. தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேணாம். சூழ்நிலை உண்மை என்னமோ அந்த விஷயத்தான் நான் சொன்னேன். இந்த மாதிரினா அவங்க விவசாயிகள் போடுறாங்க, நம்ம உதவி பண்ணணும், பண்ணுவோம். அதை விட வந்து ஒரு குழந்தை வந்து உயிருக்கு போராடிருக்கு, அதுவும் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி. நம்ம எதோ பண்ணுறோம், வறுமையில் இருக்கவங்களும் சரி போராடுறவங்களும் சரி போராடலாம், ஆனால் கொஞ்சம் நம்ம வாழ்ந்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா முடியலன்னு சொன்னேன். அவங்க வந்து அதுக்காக ஒதுக்கிய தொகையை அப்படியே சேர்த்து என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டேன். உடனடியாக என்னால் முடிந்த 1,00,000 ரூபாயை திரட்டிட்டேன். சின்ன ஒரு உதவி. அதை வந்து நான் மட்டும் இல்லை, சத்தியமாக நான் இல்லை, அதை கொடுக்கறதுக்காக என்னுடைய சாயம் பட இயக்குனர் ஆண்டனி அண்ணனை வந்து கூப்பிட்றேன். தயவுசெய்து மன்னித்துக்கணும் மேடையில் இருக்கவங்க. இப்போ பண்ணிட்டு இருக்க படத்தோட இயக்குனர் மனு அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்றேன். மனு சார், அண்டு கடந்த வாரம் வந்து நான் ஒரு காஃபி டே ஓப்பன் பண்ணேன், அப்போ வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோடனே அதுக்கு ஒத்துக்கிட்ட காஃபி நோவை சேர்ந்த நண்பர் அவரையும் மேடைக்கு கூப்பிட்றேன். இவங்களோட சேர்ந்து கோபி அண்ணனும் ராகுல் அண்ணனும் மேடைக்கு வரணும் ப்ளீஸ். ரெடி பண்ணி காசாவே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான தொகையை வந்து திரு பாக்யராஜ் சார் அவர்கள் முன்னிலை இவங்க எல்லாருமே அவர்கிட்ட கொடுப்பாங்கன்ற விஷயத்த நான் சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்ப சொந்தங்கள், பத்திரிகை சொந்தர்கள் எல்லாருங்க வந்திருக்கீங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னுடைய மனைவி பி அமுதா தயாரிப்பாளராக பதிவு செஞ்சிருக்கு. 4 வருஷமாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டை விற்று கடனுடன் தான் வாங்கி 4 வருஷமாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படம் ப்ராசஸில் இருக்குது. இடையில 1 வருஷமாக என்னுடைய மகளுக்கு வயசு 14, கேன்சர் நோய், கையில் இருந்த காசெல்லாம் படத்துக்கு முதலீடு செஞ்சாச்சு. குழந்தைக்கு கேன்சர்னு தெரிஞ்சப்போ குழந்தைக்கு வைத்தியம் பண்ண மேலே காசு இல்லை. கடனை உடனே வாங்கி இந்த 1 வருஷத்தில் நிறையா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டேன். மேலும் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வேணும் மறந்தது. இந்த சமயத்தில் அபி சரவணன் சார் விஷயத்தை கேள்விப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து 1,00,000 ரூபாய் உதவி செஞ்சுருக்காரு. சாருக்கு என்னுடைய என் மகள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடையில் வந்து இந்த காசு பணத்தை என்னுடைய மகள் ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவிய அன்பு உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படக்குழு 3,500, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி.